கீர்த்தி சுரேஷ் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தசரா மூவியோட அபிஷியல் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டீசர் எப்படி இருக்கு அதை பார்த்துட்டு என்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் வந்திருக்கேன். எப்பவும் போல நம்ம ஒரு லேப்டாப்போ ஒரு ஹெட்ஃபோன்ஸோ எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம். கீர்த்தி சுரேஷ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு எப்படி இருந்தாலும் அவங்களை ட்ரோல் பண்றாங்
வரேன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீன்ல பார்க்க போறோமே, இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்க. 3, 2, 1. சுத்தி குமிஞ்சு கிடக்குற நிலக்கரி தெரியும். சரக்குக்கு நாங்க அடிமல்ல, ஊறி போன சம்பிரதாயம். இந்த மாதிரிதான் பல பேர் இங்க சுத்திட்டு இருக்காங்க. இன்னும் வேற ஏத்தி விட முடியாயிடும். கீர்த்தி சுரேஷே காட்டல, நீ அவங்களுக்காக தானே நான் வீடியோ பார்க்க வந்து கீர்த்தி சுரேஷே கடைசி வரைக்கும் ஒரு இதுல கூட காட்டலையே. சரி ஓகே, பார்த்த வரைக்குமா அது பேசிட்டு நான் அப்புறமா என்னோட புலம்பல்களை சொல்றேன். பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஓகே ஒரு நல்லா எப்படி சொல்ல, புஷ்பா படத்தில் நம்ம அல்லு அர்ஜுனை பார்த்தோம்ல, அந்த கெட்டப்பில் இருக்காரு. நானியை வந்துட்டு ஒரு சாமிங் பாயா சாக்கோ பாயா பார்த்துருப்போம். இதில் வந்துட்டு பாலா படத்தில் நானி நடித்தா எப்படி இருப்பாரோ அந்த அளவுக்கு போட்டு பரட்டி எடுத்திருக்காங்க போல அவர். ஓகே 5 languages ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த டீசர் பார்க்கும்போது தெரியுது நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. இதே விறுவிறுப்பு தேட்டரில் பார்க்கும்போது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு லெவலில் இருக்குது. சந்தோஷ் நாராயணனே போய் சேரும், இந்த எப்படி சொல் பாராட்டுகள்லாம் அவரே போய் சேரும் கண்டிப்பாக. ஆனால் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, கீர்த்தி சுரேஷை கடைசி வரைக்கும் காட்டல. இப்போ இதில் எப்படி இருப்பாங்கன்னே எனக்கு கெஸ் பண்ணவே முடியல இந்த படத்தில். ஏன்னா வந்துட்டு நான் டைட்டில் பார்க்கும்போது, டைட்டில் வந்து இந்த டைட்டில் இருக்கும்போது ஓகே ஒரு தசரானா ஒரு ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவலில் இருக்க ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். நானே கீர்த்தி சுரேஷர் ஓகே லவ் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது பார்த்தா வந்துட்டு ஃபுல்லாக வேறு ஜேர்னலில் இருக்குது. எப்படின்னா ஃபுல்லாக ஒரு ஃபைட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. கீர்த்தி சுரேஷை வேற காட்டவே இல்லை. அதனால் இந்த லவ் சீன் இருக்குமா என்னன்னே வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு 2 செகண்டாவது காட்டியிருக்கலாம் அவங்கள. பரவாயில்ல விடுங்க, படத்தில் மொத்தமாக பெருசாக காட்டுவீங்கன்னு நம்பிட்டு. ஓகே இப்போ டீசர் வந்து செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக மார்ச்சில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி டீசர் பார்த்துருங்க. டீசர் பார்த்தா தான் நமக்கு அந்த படம் பார்க்கணுன்னே தோணும். கண்டிப்பாக என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள், தனியாகவும் போய் பார்த்துருங்க.